வெல்கம் பேக் டு 3 ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சோனி எல்இடி மாடல் நம்பர் KLV32R402A. இதோடய ப்ராப்ளம் என்னன்னாக்கா உங்களுக்கு காமிக்கிறேன். பிக்சர்லாம் தெளிவாக இருக்கும், ஆனால் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹை பவர் டிவைஸ் ப்ளீஸ் டிஸ்கனெக்ட் யூஎஸ்பி அப்படின்னு வருது. இந்த ப்ராப்ளம் தான் என்னன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எதனால் வருதுன்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ யூஎஸ்பியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட யூஎஸ்பியில் நம்ம எதுவுமே ப்ளக்இன் பண்ணலை, கிளியராக இருக்குது. யூஎஸ்பியில் எதுவும் ப்ளக் பண்ணல, ஆனால் நம்மளுக்கு யூஎஸ்பிக்கு வர வோல்டேஜில் நம்ம செக் பண்ணி போகணும். யூஎஸ்பிக்கு 5.10 வோல்ட் வரும், அந்த வோல்ட்டு கரெக்டாக வருதான்றதை நம்ம செக் பண்ணலாம். இப்போ ஓகே, இப்போ பாருங்கள், மல்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து யூஎஸ்பியில் தான் எரர் காமிக்குது. நம்மளுக்கு யூஎஸ்பி செக்ஷனில் ஏதோ ஃபால்ட் இருக்குன்றது தான் எரர் காமிக்குது. இப்போ நம்ம இந்த யூஎஸ்பி தான், இந்த யூஎஸ்பியில் வந்து ஃபஸ்ட் பின் வந்து எர்த்து, இது ரெண்டு டேட்டா, இது வந்து வோல்டேஜ், இதில் தான் வோல்டேஜ் உங்களுக்கு வரணும். இப்போ வந்து நம்ம இது தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த இதில் வந்து 5 வோல்ட் வரணும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வரல, 0.0 தான் வருது, இதில் வோல்ட்டே வரல. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இதுக்கு எங்கேருந்து வோல்டேஜ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 வோல்ட்டு நேராக இந்த ஐசிலேருந்து வரும். இந்த ஐசி தான் உங்களுக்கு இந்த ஐசிலேருந்து வரும். இது அதே மாதிரி இந்த ப்ராசஸர்லேருந்து 3.30 வோல்ட்டு அனோபிள் வோல்டேஜ் இதுக்கு வரும். இந்த ஐசிக்கு வந்த உடனே இந்த இந்த சைடில் 5 வோல்ட் இன்புட் ஆகும். இந்த 5 வோல்ட் இன்புட் ஆகிட்டு இருக்கும்போது இதில் வந்து 3.25 30 வோல்ட் வந்துச்சுனாக்கா இது அன்னோபிள் ஆகி இந்த ஐசியிலேருந்து அவுட்புட்டுக்கு யூஎஸ்பிக்கு 5 வோல்ட் வந்துடும். இப்போ நம்ம அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஐசியை நம்ம இன்புட் வோல்டேஜ் வருதான்னு பார்க்கலாம். இன்புட் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வரும், பின்னாடி சைடில் இந்த இடத்துல வரும். இன்புட் வோல்டேஜ் 5 வோல்ட் வரணும், பாருங்கள் 5.15 வோல்ட் வருது. ஓகே, அதே மாதிரி அப்போ நம்மளுக்கு இந்த சைடில் வந்து அவுட்புட் வரணும். இதுதான் அவுட்புட்டு, இது அதில் பார்த்திங்கன்னா 0 தான் காமிக்குது, அது அவுட்புட்டு வரல. ஸோ நம்மளுக்கு அன்னேபிள் வோல்டேஜ் இந்த ஐசிக்கு வருதான்னு பார்க்கலாம். அது வந்து இந்த சைடில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா அன்னேபிள் வோல்டேஜை பாருங்கள், 2.91 அந்த மாதிரி வந்து வந்து போகுது. அப்போது இந்த வந்து இந்த ஐசியில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். அனாபல் வோல்டேஜ் நின்னா தான் உங்களுக்கு இந்த 5 வோல்ட் இந்த சைடில் வரும், அப்போது உங்களுக்கு அந்த எரர் மெசேஜ் வராது. ஸோ இதில் தான் நம்மளுக்கு ஃபால்ட் இருக்குது. உங்களுக்கு இந்த 3.3 வோல்ட் நிற்காதனால தான் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன் அதாவது அந்த யூஎஸ்பியில் ப்ராப்ளம் இருக்குன்றத இது காமிக்குது. ஸோ இந்த சோனி எல்இடி டிவியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ரொடக்ஷன் மோடு தான். பேக்லைட்டுக்கு வந்து 6 டைம்ஸ் ப்ரொடக்ஷன் மோடு போகும். அப்புறம் வந்து டிஸ்பிளே ப்ராப்ளம்னா 5.5. அப்புறம் ஓவர் வால்ட் கரண்ட்டு 2 டைம் பிங்க் ஆகும். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே ப்ரொடக்ஷன் மோடில் தான் இந்த ப்ராசஸே ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் இதில் பிரச்சனை இருக்கிறனால இந்த எரர் மெசேஜ் உங்களுக்கு வருது. ஸோ நம்ம இந்த ஐசியை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். இப்போ என்கிட்ட இந்த ஐசி இல்லை, உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இந்த ஐசி சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இப்போ என்கிட்ட ஐசி இல்லாதனால உங்களுக்கு நான் இந்த இடத்துல வர 5.15 வோல்ட்டை அப்படியே இங்கேருந்து அவுட்புட்டுக்கு பைபாஸ் பண்ண போகிறேன். அதாவது இந்த 5 பாயிண்ட் இன்புட் ஆகுது இல்லையா, அதை டைரெக்டாக நம்ம இந்த யூஎஸ்பிக்கே டைரெக்டாக நம்ம கொடுக்குற மாதிரி 5 வோல்ட்டை நம்ம கொடுத்துட்றோம். இந்த ஐசியை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணலாம் அந்த எரர் மெசேஜ் வருதான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற ஐசியை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இது வந்து இன்புட்டு, மொத்தம் 5 பின் இதில் ஒரு இன்புட்டு, இதில் வந்து அன்னேபிள் வோல்டேஜ், இது அவுட்புட்டு, 2 பின்னு வந்து டம்மி. இப்போ வந்து நம்ம இதில் இன்புட்டு 5 வோல்ட் வருது. இங்கே பாருங்கள், 5.16 வோல்ட் வருது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பக்கத்து பின்னு வந்து அன்னேபிள் வோல்டேஜ், இதை பாருங்கள். இது முதல்ல வந்து அன்னேபிள் வந்து உங்களுக்கு 2.16 வந்துட்டு வந்து கொஞ்சம் வோல்ட் வந்து வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3.25 வோல்ட்
அப்படியே நிற்கிது பாருங்கள். இது இப்படி போய் போய் வோல்டேஜ் போயிட்டு போயிட்டு வந்ததுனால தான் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து இந்த எரர் மெசேஜ் அனுப்புது. ஸோ இப்போ வந்து இந்த ஐசியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா டிவியில் பாருங்கள் அந்த எரர் மெசேஜ் போயிடுச்சு, எங்கேயுமே வரல பாருங்கள், எரர் மெசேஜ் இல்லை, கிளியர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த அன்னபிள் வோல்டேஜ் உங்களுக்கு ட்ராப் ஆகிறனால உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. இப்போ வந்து அந்த எரர் மெசேஜ் வரல, இந்த வோல்டேஜ் ட்ராப் ஆகிறனால தான் உங்களுக்கு இருந்திருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு இந்த 3.3 volt அன்னபிள் வோல்டேஜ் வந்துருச்சு, ஆனால் இந்த ஐசியில் ப்ராப்ளம் இருக்கிறனால உங்களுக்கு ட்ராப் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த எரர் மெசேஜ் வந்துச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து யூஎஸ்பிக்கு 5 volt இந்த இடத்துல வரணும். இந்த இடத்துல இப்போ வந்து உங்களுக்கு யூஎஸ்பிக்கு 5 volt வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த ஐசியை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இங்கே இன்புட் ஆகிற நம்மளுக்கு 5 volt தான் தேவை. இங்கே வர இன்புட்டு, இந்த இன்புட் 5 volt நம்ம எடுத்து அவுட்புட்டில் பைபாஸ் பண்ண போகிறோம். இந்த அவுட்புட்டில் பைபாஸ் பண்ணிட்டால் யூஎஸ்பிக்கு 5 volt வந்துடும், உங்களுக்கு யூஎஸ்பியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்படி ஐசியை ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எரர் மெசேஜ் வந்து க்ளீன் ஆகிடும், ஆனால் இந்த யூஎஸ்பி ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த பைபாஸை நீங்கள் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து இங்கேருந்து இன்புட்லேருந்து அவுட்புட்டுக்கு ஒரு ஜம்பர் கொடுக்க போகிறேன், கொடுத்தா தான் உங்களுக்கு இங்கே 5 volt வரும், அப்போ தான் யூஎஸ்பி ஒர்க் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த யூஎஸ்பியில் ஏதாவது உள்ளார டஸ்ட்டோ இல்லை அந்த பின் ஏதாவது பெண்ட் ஆகி ஒன்றோட ஒன்று ஷார்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இதை கொடுங்க. மேபி இந்த யூஎஸ்பியில் ப்ராப்ளம் ஆனால் தான் இந்த ஐசி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே பைபாஸ் பண்ணினீங்கன்னா இந்த யூஎஸ்பி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நான் இப்போ வந்து உங்களுக்கு பைபாஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஜம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க, இன்புட்டு இது அவுட்புட்டு, இன்புட்லேருந்து அவுட்புட்டுக்கு ஜம்பர் பண்ணிட்டேன், இந்த ஐசியை கழட்டியாச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த அனபிள் வோல்டேஜ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, டபுள் வோல்டேஜ் நான் செக் பண்ணுறேன் பாருங்கள், 3.25 அப்படியே நிற்கிது, போய் போய் வரல. இப்போ வந்து உங்களுக்கு அந்த எரர் மெசேஜ் வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நான் வந்து ஜம்பர் பண்ணி 5 volt இங்கே வர மாதிரி பண்ணிட்டேன் பாருங்கள், 5.15 volt வந்துருச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு யூஎஸ்பி போட்டு பிக்சர் போட்டு காமிக்கிறேன். பாருங்க யூஎஸ்பியில் லைட் எரியுது. ஸோ இப்போ பவர் வருது, எல்லாம் ஓகேவாக இருக்குது. இப்போ நம்ம பிக்சர் பார்க்கலாம். இப்போ பாருங்க யூஎஸ்பி படம் ஓடுது, இதில் வந்து இப்போ எரர் மெசேஜ் வரல. இப்போ பாருங்கள் கிளியராக இருக்குது, எல்லாருமே எரர் மெசேஜ் வரல பாருங்க. ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம் சோனியில் வந்ததுன்னா இதே மாதிரி மதர் போர்டில் இந்த மாதிரி பைபாஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.